முயன்றால் முடிக்காதில்லை, முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம் என்று நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சேலம், இந்த காலேஜ் பற்றி சின்ன பேசிக் ஐடியா, அதாவது இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, அந்த கோர்சஸோட ஃபீஸ் வந்து எந்த லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் அட்மிஷன் வாங்கணுமா, நம்ம ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுமா, இல்லை மெரிட் பேஸில் அட்மிஷன் தராங்களா, அப்படிங்க மாதிரி சின்ன பேசிக் ஐடியா தான் இன்றைக்கி வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா ஆர்ட்ஸ் ரிலேட்டடா, காமர்ஸ் ரிலேட்டடா, அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரிலேட்டடா, மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா, இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேத்துக்கு, முக்கியமாக ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேத்துக்கு இந்த மாதிரியான வீடியோ சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிளேஸ்மெண்ட் வந்து ஓரளவு நல்லாயிருக்கும். அது மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா ஃபீஸ் லெவல் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக இருக்கும் கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்தவரையும். அப்படிங்கிற முக்கியமான காரணத்துக்காக தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் காலேஜ் சேலம் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய ஆர்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து காமர்ஸ், மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இது லேட்டான கோர்சஸ்லாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, அது மட்டும் இல்லாமல் எம்சிஏ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எம்காம், எம்எஸ்சி, அது மட்டும் இல்லாமல் எம்ஃபில், பிஹெச்டி, இந்த மாதிரியான ரிசர்ச் லேட்டான கோர்ஸும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சேலம் பொறுத்தவரையும். இந்த காலேஜ் வந்து பார்த்தோம்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம்னா பெரியார் யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷனில் இந்த காலேஜ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தா சேலம்லே ஓல்டஸ்ட் ஒரு இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம், பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு யூஜி லேட்டாக என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்சி, பிஏ, பிகாம், பிபிஏ, பிசிஏ, இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் யூஜி ரிலேட்டடாக அவைலபிளாக இருக்குது. இதுக்கு வந்து பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான குரூப் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குமா அப்படிங்கிட்ட, எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுமே இல்லை, உங்களுக்கு மெரிட் பேஸில் தான் வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்தா ஆஃப்லைனில் வந்து அவைலபிளாக இருக்கும், அதாவது காலேஜ் போய் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட வாங்கிக்கலாம், அப்படி இல்லை அமௌண்ட் கட்டி நீங்கள் வந்து போஸ்ட் மூலமாக கூட அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி அனுப்பலாம். அப்ளிகேஷனில் வந்து பார்த்தா உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது உங்கள் நேம்லேருந்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா 10th மார்க், ப்ளஸ் டூ மார்க், இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பேஸில் வந்து உங்களுக்கு மெரிட் பேஸில் வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பிஎஸ்சி ரிலேட்டடாக சயின்ஸ் ஸ்ட்ரீம் ரிலேட்டடான யூஜி கோர்சஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பிஎஸ்சியில் பாட்னி, பிஎஸ்சியில் ஹெமிஸ்ட்ரி, பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சியிலே வந்து பார்த்தா ஜியோகிரஃபி, பிஎஸ்சியிலே வந்து பார்த்தா ஜியாலஜி, பிஎஸ்சியிலே வந்து பார்த்தா மேக்ஸ், பிஎஸ்சியிலே வந்து பார்த்தா ஃபிசிக்ஸ், பிஎஸ்சியிலே வந்து பார்த்தா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஎஸ்சியிலே வந்து பார்த்தா ஜியாலஜி, இது லேட்டரான யூஜி கோர்சஸ்லாம் வந்து உங்களுக்கு பிஎஸ்சியில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் சயின்ஸ் ஸ்ட்ரீம் லேட்டான ஏதாவது குரூப் சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்துகிட்டு படிச்சிருக்கலாம், அப்படி இல்லை ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி பாட்னி ஜியாலஜி அப்படிங்கிற பியூர் சயின்ஸ் கூட எடுத்து படிச்சிருக்கோம். சயின்ஸ் ஸ்ட்ரீம் லேட்டான ஒரு குரூப் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெரிட் பேஸில் வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பிஏ, பிஏ பொறுத்தவரைக்கும் என்னென்ன கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ், இது லேட்டான கோர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் இங்கே எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் எடுத்து படிச்சிருக்கலாம், அதாவது எந்த குரூப் வேணாலும் எடுத்து படிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான குரூப் எடுக்கிறப்ப ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி ரிலேட்டான குரூப் படிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. மற்றபடி தமிழ், இங்கிலீஷ் இதெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த குரூப் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. அட்மிஷன் பொறுத்தவரை மெரிட் பேஸில் தான் பிஏக்கும் அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா காமர்ஸ் ரிலேட்டடாக பிகாம் கோர்சஸ் வந்து பார்த்தா ஜென்ரல்லையும், அது மட்டும் இல்லாமல் கோ ஆப்ரேஷன் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். இதுக்கும் வந்து பார்த்தோம்னா காமர்ஸ் ரிலேட்டடான ஏதாவது குரூப் எடுத்துருக்கணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மெரிட் பேஸில் தான் வந்து அட்மிஷன் கொடுத்துட்ருக்காங்க பிகாம் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிபிஏ, அது மட்டும் இல்லாமல் பிசிஏ ரெண்டுக்கும் வந்து கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அது மட்டும் இல்லாமல் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ரெண்டுக்குமே கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸ், ரெண்டுக்குமே ஜென்ரலில் தான் வந்து உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கு வந்து பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் சூஸ் பண்ணி படிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. மெரிட் பேஸில் தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ யூஜி பொறுத்தவரையும் பார்த்தோன்னா எல்லா கோர்ஸுமே வந்து பார்த்தா மெரிட் பேஸில் தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா பேசிக் எலிஜிபிள் வந்து ரிலவெண்ட்டான குரூப் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க உங்களுக்கு.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா பிஜி பொறுத்தவரை என்னென்ன கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா சயின்ஸ் ஸ்ட்ரீம் ரிலேட்டடாக அதாவது எம்எஸ்சி ரிலேட்டடாக என்னென்ன கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பாட்னி, ஹெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜியோகிரஃபி, ஜியாலஜி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜியாலஜி இது ரிலேட்டடான கோர்சஸ்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எம்எஸ்சி ரிலேட்டடாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா யூஜியில் என்ன கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதே கோர்ஸ் வந்து பார்த்தா பிஜி எம்எஸ்சியில் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் எம்எஸ்சி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூஜி வந்து பார்த்தா இதுக்கு ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா இவ்வளோ தான் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த மென்ஷன் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மெரிட் பேஸில் தான் வந்து எம்எஸ்சி பொறுத்தவரை உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்ஏ பொறுத்தவரை மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம் இதெல்லாம் டூ இயர்ஸ்க்கான கோர்ஸ். என்னென்ன கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஹியூமன் ரைட்ஸ், எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், தமிழ் இது ரிலேட்டடான கோர்சஸ்லாம் வந்து பார்த்தா எம்ஏ பொறுத்தவரையும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து டூ இயர்ஸ்க்கான கோர்ஸ் தான் உங்களுக்கு. இதுக்கும் வந்து பார்த்தா மெரிட் பேஸில் தான் வந்து அட்மிஷன் கொடுத்துட்ருக்காங்க. பேசிக் எலிஜிபிள் வந்து பார்த்தோம்னா இதுக்கு ரெலவெண்ட்டான யூஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்காம் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல், அது மட்டும் இல்லாமல் கோஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இது ரிலேட்டடான கோர்சஸ் எம்காமில் வந்து கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கு ரெலவெண்ட்டான யூஜி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. மெரிட் பேஸில் தான் எம்காம்க்கும் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா எம்சிஏ, எம்சிஏ பொறுத்தவரையும் பார்த்தோம்னா டூ இயர்ஸ்க்கான எம்சிஏ கோர்ஸ் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தா மஸ்டாக டான்செட் ஸ்கோர் வந்து கேட்குறாங்க. டான்செட் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு லெவலில் கண்டக்ட் பண்ணுற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது எதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தா எம்இ, எம்டெக், அது மட்டும் இல்லாமல் எம்பிஏ, எம்சிஏ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நீங்கள் எழுத வேண்டிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் டான்செட் எக்ஸாம். ஸோ இந்த டான்செட் எக்ஸாமோட ஸ்கோரை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எம்சிஏக்கு இந்த காலேஜ் பொறுத்தவரையும் கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து டான்செட் எழுதி மட்டும்தான் இந்த மாதிரியான காலேஜஸில், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சேலமில் வந்து நீங்கள் எம்சிஏக்கு வந்து அட்மிஷன் வந்து வாங்க முடியும். ஸோ டான்செட் ஸ்கோர் வந்து மஸ்ட்டாக வந்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா யூஜி டிகிரி வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ உங்கள் சப்ஜெக்ட்டில் மேக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிள் எம்சிஏக்கு வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்ஃபில் கோர்சஸ் என்னென்ன கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், காமர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஹெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது ரிலேட்டான எம்ஃபில் கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கு பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா பிஜி டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும், ரெலவெண்ட்டான ஃபீல் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 4000 கிட்ட வரையும் செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எம்ஃபில் பொறுத்தவரையும் பார்த்தா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா பிஹெச்டி ரிலேட்டடான கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. பிஹெச்டி பொறுத்தவரையும் 3 இயர்ஸ்க்கான ஃபுல் டைம் பிஹெச்டி கோர்சஸ் தான் இங்கே வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல் டைம் வந்து நீங்கள் காலேஜ் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி என்ன கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, தமிழ், ஹெமிஸ்ட்ரி இது லேட்டான 3 இயர்ஸ்க்கான ஃபுல் டைம் பிஹெச்டி கோர்ஸ் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இதுக்கு எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் பிஜி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும், ப்ளஸ் ஒரு 55% மேலே வச்சுக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வந்து வச்சுருக்காங்க. மெரிட் பேஸில் தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து பிஹெச்டி பொறுத்தவரையும் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிளேஸ்மெண்ட் பொறுத்தவரையும் இந்த காலேஜில் ஒரு ஆவரேஜான பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் வருது, ஐடி கம்பெனிஸ் வருது, பட் ஆவரேஜான பிளேஸ்மெண்ட் தான் இந்த காலேஜில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து உங்களோட ஸ்கில் ப்ளஸ் நாலேஜை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு சில கம்பெனிஸில் கூட கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ஜாப் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் லெவல் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு மோஸ்ட்லி நீங்கள் யூஜிலாம் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்தா பர் இயர்க்கே ஒரு 1500 தான் உங்களுக்கு வந்து செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபீஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு யூஜி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ஃபீஸ் லெவலாக வந்து பார்த்தா ஒரு 1500 தான் ஃபஸ்ட் இயர்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ மூலமா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சேலம் இந்த காலேஜை பற்றி பேசிக்காக சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிக்கும். நம்பரே எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.